வணக்கம் அன்பு நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்வாக்கு இணையதள வானொலி. இன்று நம் தாய் திரு அவை புனித வளனார் புனித கன்னிமரியாவின் துணைவர் திருநாளை கொண்டாடி மகிழ்கின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில், அதாவது மத்தேயு அதிகாரம் 1 வசனம் 16-18 21-24 முடிய பதிவு செய்யும் நிகழ்வில் உள்ள யோசேப்பு பற்றிய சில குறிப்புகளை நாம் சிந்திப்போம். 1. யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு. யோசேப்பு பற்றிய முதல் செய்தியை தரும் மத்தேயு அவரை யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் என்ற இரு நிலைகளில் அறிமுகம் செய்கிறார். இங்கே மகன் என்பது யோசேப்பின் வேர் பதித்தலையும், கணவர் என்பது அவரின் விழுது பரப்புதலையும் குறிக்கிறது. மனித வாழ்வு ஒரு குடும்பத்தில் தொடங்கி மற்றொரு குடும்பத்தில் தொடர்கிறது. இதை ஆதாம் நிகழ்வில் கூட பார்க்கிறோம். ஆதாம் மண் என்ற வேரில் தொடங்கி தன் விலா எலும்பு என்னும் ஏவாளில் தன் வாழ்வை தொடர்கிறார். இவ்வாறாக திருமண உறவு என்பதில் அடங்கியுள்ள மாண்பை அழகுற உரைக்கிறார் மத்தேயு. மனத்துறவு கொண்டவர்கள் இதை எப்படி புரிந்து கொள்வது? இவர்களுக்கு இவர்களுடைய உறவு தங்களுடைய குடும்பத்தில் தொடங்கி ஒட்டுமொத்த இறையாட்சி குடும்பத்தை நோக்கி நீள்கிறது. அவ்வளவுதான். ஆக மனத்துறவு மேற்கொண்டவர் உறவை மறுப்பவராக அல்லாமல் உறவை அதிகரித்துக் கொள்ளவே மனத்துறவு மேற்கொள்கிறார். 2. மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம். யூதர்களின் முறைமைப்படி முதலில் ஒப்பந்தம் நடந்து சில மாதங்கள் கழித்தே திருமணம் நடக்கும். இது குஞ்சுபொறி காலம் போல, அதாவது ஒருவர் மற்றவரை அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் தொடர்ந்து முன்னெடுக்கப் போகும் வாழ்வை திட்டமிடவும் எடுக்கும் காலம் இது. 3. மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. யோசேப்பு இதை எப்படி அறிந்தார் என்பது நமக்கு தெரியவில்லை. மரியாளே சொல்லியிருக்கலாம், அல்லது மரியாளின் பெற்றோர் வழியாக தெரிந்திருக்கலாம். ஆனால் இங்கே தன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வை கூர்ந்து கவனிப்பவராக இருக்கிறார் யோசேப்பு. இது ஒரு முக்கியமான குணம். இந்த குணம் எல்லாருக்கும் வராது. தன்னிலே அமைதியாயிருப்பவர், தன்னை முழுமையாக அறிந்தவர் மட்டுமே தன்னை சுற்றி நடக்கும் அனைத்தையும் கவனித்துக் கொண்டே இருப்பார். மேலும் இப்படிப்பட்ட நபர் தன்னை மற்ற எல்லாரோடும் இணைந்த ஒருவராகவும் இருப்பார். 4. யோசேப்பு நேர்மையாளர். நேர்மை என்பதற்கு இங்கே கிரேக்கத்தில் டிகாயுனே என்ற பதம் பயன்படுத்தப்படுகிறது. இதன் பொருள் தன்னை நேர்கோட்டில் வைத்துக் கொள்வது. இங்கே நேர்மையாளர் என்று அறிமுகம் செய்வதன் வழியாக இவர் ஒரு ஸ்ட்ரிக்ட் பேர்வழி. அடுத்து என்ன செய்வாரோ என்ற எதிர்பார்ப்பை வாசகரின் மனதில் விதைக்கிறார் மத்தேயு. கொஞ்ச நேரத்தில் இவரின் நேர்மையாளர் நிலை என்பது சட்டம் சார்ந்தது அல்ல, மாறாக இரக்கம் சார்ந்தது என்று நாம் அறிகின்றோம். இயேசுவுக்கு இதே இரக்க குணம் வருவதற்கு யோசேப்பின் இக்குணம் காரணமாக இருக்கலாம். 5. மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டிருந்தார். தன்னை விட பிறரை மையமாக வைத்து, மரியாளை மையமாக வைத்து முடிவெடுக்கிறார் யோசேப்பு. உறவு நிலைகளை முறித்துக் கொள்ளும் போது பல நேரங்களில் நாம் நம்மை மட்டுமே முன்வைத்து முடிவெடுக்கிறோம். ஆனால் உறவில் அடுத்தவரும் இருக்கிறார் என்பதை மனதில் வைப்பது மிக அவசியம். 6. சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது. மிகுதியான சிந்தனை மிகுதியான கழைப்பை தரும். பிரச்சனைகள் பற்றி மனம் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது பலருக்கு தூக்கம் வருவதில்லை. ஆனால் யோசேப்பு தூங்கிவிடுகிறார். இதுவும் அவரின் ஆழ்மன அமைதியை காட்டுகின்றது. என்ன நேர்ந்தாலும் சஞ்சலப்படாத ஒரு பக்குவம் இது. 7. தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து மனைவியை ஏற்றுக்கொண்டார். கனவு என்பது இறை வழிபாட்டு ஊடகம் என்பதை யோசேப்பு அறிந்தவராக இருக்கிறார். தன் மூதாதையர்கள் ஆபிரகாம், யாக்கோபு, யோசேப்பு போன்றவர்களை கனவுகளின் வழியாகவே கடவுள் வழி நடத்தினார் என்பதை உணர்ந்திருந்தார் யோசேப்பு.
ஆகையால்தான் கனவில் இறை திருவுளம் காண்கின்றார். ஒரு முறை ஏற்றுக்கொள்ள முடிவெடுத்த யோசேப்பு தன் முடிவிலிருந்து பின்வாங்கவே இல்லை. நல்லவற்றுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் தன் வாக்குறுதிகளை மாற்றிக்கொள்ளவும் தன் திட்டத்தை மாற்றிக்கொள்ளவும் தயங்கவில்லை யோசேப்பு. எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்க வேண்டும் என்பது யோசேப்பின் கொள்கை அல்ல. அந்த நொடி மரியாவை ஏற்றுக்கொண்ட யோசேப்பு தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறார். பெத்லெஹேம், எகிப்து, நாசரேத்து, எருசலேம் என இவர் ஓடுகின்றார். ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு நிகழ்விலும் இறை திருவுளம் அறிகிறார். எனினும் எல்லாவற்றிலும் மௌனம் காக்கின்றார். மௌனத்தை புரிந்து கொள்பவர்களே வார்த்தைகளையும் புரிந்து கொள்ள முடியும். எழுதியவர் அருட்பணியாளர் இயேசு கருணாநிதி. தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பு நேயர்களை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்வாக்கு இணையதள வானொலி.